நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு ரொம்ப வித்தியாசமான, அதே சமயம் ஆச்சரியம் தருகின்ற ஒரு செய்தி. அது செய்தியா அல்லது செய்தி வடிவத்து கதையா, எதுவாக இருந்தாலும் பெரியவர் சொன்னது எனக்கு இந்த செய்தி வியப்பை மட்டும் தரவில்லை, பல சிந்தனைகளையும் எனக்கு சேர்த்து தந்தது. இப்பொழுது நான் சொல்லி முடிக்கவும் உங்களுக்குள்ளேயே நிச்சயமாக அதெல்லாம் தோன்றும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. பொதுவாக இப்பொழுது வைகாசி மாதம் வரப்போகிறது. வைகாசி மாதத்தினுடைய விசாக நட்சத்திரம் இருக்கிறதே, அது மிகுந்த சிறப்புடைய உண்டு. இந்த வைகாசி விசாகத்தன்றுதான் பாண்டீர வனம் என்று மதுராவிலே ஒரு வனம் இருக்கிறது. அந்த வனத்தில் ஒரு பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்துக்கு கீழே ராதைக்கும் கிருஷ்ணனுக்கும் திருமணம் நடந்ததாக ஜெயதேவர் என்கின்ற ஒரு மகான் தன்னுடைய பாடல்கள் மூலமாக பதிவு செய்திருக்கிறார். அவர் அப்படி பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த பாடல் இலக்கியத்திற்கு பெயர் கீத கோவிந்தம், ஜெயதேவருடைய கீத கோவிந்தம். அந்த கீத கோவிந்தத்தில் அவர் வந்து இப்போ என்ன பதிவு பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால், வைகாசி விசாகத்தின்று பாண்டீர வனத்திலே கண்ணனையே எண்ணி உருகிக் கொண்டிருந்த ராதாவை கண்ணன் ஏற்றுக்கொண்டு அவளை தன் மனைவியாக ஆக்கிக் கொள்ளுகிறான். அந்த வைகாசி விசாகத்தன்றுதான் வெறும் கிருஷ்ணன் ராதாகிருஷ்ணனாக ஆகிறான் அப்படின்னு சொல்றார். சொல்லிட்டு கண்ணனி காலகட்டத்திலே மிகப்பெரிய சிருங்கார ரசம் சொட்ட சொட்ட விளங்கினான். கோபியர்கள் அவனை எண்ணி ஆடினார்கள், பாடினார்கள், உருகினார்கள். மேலாடை அவிழ்ந்து வருவது கூட தெரியாத அளவிற்கு பக்தி பூர்வமாக அவர்கள் செயல்பட்டார்கள் என்று அந்த பாடலுக்குள்ளே நாம் செல்லும் பொழுது நமக்கு அதில் வந்து பொருள் எல்லாம் தெரிய வருகிறது. இதில் ஒரு முக்கியமான விஷயம், இது வந்து சிருங்கார ரசம் சார்ந்த ஒன்று. மகாபெரியவர் போன்ற சன்னியாசிகள் சிருங்கார ரசம் பக்கமே வரமாட்டார்கள். குறிப்பாக பெண்மக்கள் அவர்களுடைய நாட்டியம், நடனம் இவைகளை எல்லாம் பார்க்கக்கூட மாட்டார்கள். இவைகளெல்லாம் மனசுக்குள்ள கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவை. ரசனை என்கின்ற பெயரிலே ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடியவை. நமக்கு கிளர்ச்சி ஏற்படலாம், அதனால மலர்ச்சி தான், சந்தோஷம்தான். ஆனால் இது சன்னியாசிகளுக்கு கிடையாது. ஒரு முறை ஆந்திரா பக்கம் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்குள்ளே பெரியவர் வந்து கொண்டிருக்கும் பொழுது செஞ்சூஸ் என்று சொல்லப்படுகிற ஆதிவாசிகள் சுற்றி வளைத்து விடுகிறார்கள். அவர்கள் வந்து விஷ அம்புகளை எல்லாம் வைத்துக் கொண்டு வேட்டையாடி பிழைப்பவர்கள். அவர்களில் சிலர் நரமாமிசம் சாப்பிடுகின்றவர்கள். அதனால அவர்கள் வசிக்கின்ற காட்டு பக்கம் அவ்வளவு சுலபத்தில் யாரும் போக மாட்டார்கள், ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பார்கள். இன்றைக்கும் அந்தமான் தீவிலே பல தீவுகளுக்குள்ளே பல ஆதிவாசிகள் நகர தொடர்பே இல்லாமல் வாழ்ந்து வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த மாதிரி ஒரு காடு, அந்த காட்டுக்குள்ளே ஆதிவாசிகள், அந்த காட்டின் வழியாக பயணிக்கும் பெரியவர் அவர்கள் அச்சமே படலை. இருந்தும் செஞ்சூஸ் வந்து அவர்களை சுற்றி வளைத்துக் கொண்டு விடுகிறார்கள். பெரியவர் வசம் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு இவைகள் எல்லாம் களவாடப்படுகிறது. இருந்தாலும் பெரியவரை பார்க்கும் பொழுது ஒரு சிலிர்ப்பு ஏற்பட்டு அவர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு பக்தி செய்ய தொடங்குகிறார்கள். பக்தி செய்வது மட்டுமல்ல, பெரியவருடைய தரிசனம் கிடைத்ததற்காக அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறார்கள். எங்களுடைய பிறப்பினுடைய நிலையே இனி மாறிவிடும் என்கின்றார்கள். அவர்களுக்கு அப்படி ஒரு உணர்வை தருகிறார் பெரியவர். அதனுடைய விளைவாக அவர்கள்கிட்ட ஒரு வழக்கம், விருந்தினர்களை கௌரவிக்கும் பொழுது அவர்கள் குலத்தை சார்ந்த பெண்களை ஆட விடுவார்கள். அப்படி பெரியவர் முன்னாலே ஒரு ஆட்டத்திற்கு ஏற்பாடு செய்யும் பொழுது பெரியவர் தடுத்து விடுகிறார், நான் சன்னியாசி, எந்த பெண்ணுடைய நடனத்தையும் நான் பார்க்கக்கூடாது, அதனால் தயவு செய்து ஏற்பாடு செய்யாதே என்று சொல்லிவிடுகிறார். அதனால இது வந்து ஒரு நல்ல செய்தி.
அடுத்தது, இப்படிப்பட்ட பெண் மக்களுடைய நடனத்தை எல்லாம் இவர் ரசிக்கலாமான்னா கூடாது. அதுலேயும் ராதா கிருஷ்ணா இவர்கள் ரெண்டு பேருடைய திருமணத்தின் பொழுது ஆயிரக்கணக்கான கோபியர்களோடு கிருஷ்ணன் ராசலீலை புரிகிறான். இதெல்லாம் வந்து சன்னியாசிகளுக்கு ஆகாத ஒரு விஷயம் என்று சொன்னாலும் பெரியவர்கள் ராசலீலை பற்றி பேசியிருக்கிறார், ராதாகிருஷ்ண திருமணத்தை பற்றி பேசியிருக்கிறார். அதை நம்மை போல் காம நோக்கத்தில் உணர்ந்து அல்ல, அதற்குள்ள ஒரு மிகப்பெரிய நுட்பமும் சூத்திரமும் இருக்கிறது. அனுஷ நட்சத்திரத்தினுடைய மறு பெயர் இருக்கிறதே, அந்த பெயர் தான் ராதா. அனுராதா என்று அந்த நட்சத்திரத்தை விழித்து சொல்வார்கள். இந்த நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரமும் துலா ராசிக்குள்ளே, இந்த நட்சத்திரத்தை அடுத்து வருவது விசாக நட்சத்திரம். இந்த நட்சத்திர காலத்தில்தான் ராதாகிருஷ்ண திருமணம் நடந்தது. இதுல என்ன அப்படின்னு சொன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ராதை யாரோ கிடையாது, சிவனே ராதையாக பிறந்து கண்ணனுடன் கலக்கிறான். இது ஒரு தேவி பாவனை என்று தேவி புராணம் இருக்கிறதே அது சொல்லுகிறது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னு சொன்னா, கந்தபிரானும் சிவனும் வேறு வேறு அல்ல, சிவனே கந்தன், அப்ப கந்தனே இங்க ராதை என்றாகிறது. ராதா மாதவ திருமணம் விசாக பௌர்ணமி என்று நாம் பொருள் கொள்ள வேண்டும். வைகாசி மாச விசாக பௌர்ணமியும் பொழுது ராதையும் கண்ணனும் திருமணம் செய்து கொள்வது என்று ஜெயதேவர் எழுதியிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை பெரியவர் எப்படி பார்க்கிறாருன்னா, ராதை யாரோ அல்ல சிவபெருமான், அதே போல முருகன் யாரோ அல்ல அவனும் சிவன்தான். ஆக கண்ணனை மணப்பதற்காக சிவனும் கந்தனுமே பிறந்து வருகிறார்கள் ராதை வடிவத்திலே. அதனால இதுல எனக்கு எங்கேயும் சிங்கார ரசத்திற்கு இடம் இல்லை, இது ஒரு விதமான சேர்க்கை. அதாவது சிவனும் சக்தியும் போல இங்கே வந்து சிவனும் விஷ்ணுவும் வேறு வேறு இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு சித்தாந்த ரீதியான ஒரு விஷயமாக, அதற்கான செயல்களமாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் என்று பெரியவர் சொல்லாமல் சொல்லுகிறார். இதெல்லாம் ரொம்ப நுட்பமான தகவல்கள். இதை எதை வைத்து சாக்காக சொல்லுகிறார்னு சொன்னா, கீத கோவிந்தத்தை சாக்காக வைத்து சொல்லுகிறார். பொதுவாக இந்த வாரத்தில் நாராயணியம், மூக பஞ்சசதி, கீத கோவிந்தம் என்று இறை இலக்கியங்கள், பக்தி ரசம் ததும்பும் இறை இலக்கியங்களை தொட்டு நுட்பமா பல விஷயங்களை பெரியவர் வாயிலாக நாம் தெரிந்து கொண்டு வருகிறோம். தொடர்ந்து நாம் தெரிந்து கொள்வதற்கு நிறைய சங்கதிகள் காத்திருக்கின்றன, தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குரு